உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941220361. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக நாம் ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய தலைப்பு தோல் நோய்க்கான காரணம், இந்த கிரகங்கள் என்ன அமைப்பு இருக்கும் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 40-50% மேலான நபர்களுக்கு வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வருது. இதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம் மனம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த கிட்னி ரிலேட்டடான பிரச்சனைக்கும் ஒரு சிங்க் இருக்கும். நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகுதோ அப்போல்லாம் வந்து கிட்னி வந்து கொஞ்சம் ஒர்க்கை எடுத்துக்கும். இந்த கிட்னி வந்து எப்போயெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதோ, கொஞ்சம் ஓவர்லோட் ஆகுதோ, அந்த கிட்னியினுடைய வேலைகளை ஸ்கின்னுக்கு அனுப்பும். நம்மளுடைய நீர் வெளியேற்றுவதற்கு இரண்டு உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு வந்து கிட்னி, சிறுநீரகம். அடுத்த உறுப்பு வந்து நம்மளோட தோல் அமைப்பு அப்படின்றது தான். இந்த இரண்டு விஷயங்களும், மனம் மற்றும் கிட்னி கொஞ்சம் பிரச்சனையாச்சு அப்படின்னா தோலில் கொஞ்சம் பிரச்சனையை காட்டும். அப்போ யாரெல்லாம் இந்த யோகா, ஞானம், தியானம் அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்கின் டிசீஸ் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த ஸ்கின் டிசீஸ் ஏன் வந்து அவங்களுக்கு யோகா தியானம் போகிறவங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க வந்து மனதை கட்டுப்படுத்துறதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த கிட்னி ஓவர்லோட் ஆகும், இல்லைன்னா ஸ்கின் ஓவர்லோட் ஆகும். அப்போல்லாம் வந்து இந்த அரிப்புகளை கொடுக்கும். பொதுவாக இந்த உணவு ரீதியான அலர்ஜிகள், ஒவ்வாமைக்குள்ளால் வரக்கூடிய அரிப்பு மாதிரி தலைவலி ஜுரம் போல் அது இயற்கையாக வர்றது, அது அப்பப்போ தான் வரும். தற்காலிகமாக நம்முடைய உணவு சம்பந்தமான அலர்ஜி என்பது அது நோயுடன் சேர்ந்தது அல்ல. இருந்தாலுமே வந்து இதுவும் வந்து உணவு சார்ந்து வருவதால் அதுவும் சந்திரன் தான். நம்முடைய மனம் என்பதும் சந்திரன் தான். அப்போ சந்திரன், அதுக்கப்புறமா அந்த ஸ்கின், தோல் மண்டலம் அப்படி தான் வந்து அவரை வந்து அவராக காட்டு. அவருடைய முக அமைப்பு என்பதும் அவருடைய உடல் அமைப்பு என்பதும் மேலிருக்கக்கூடிய தோளினால் மட்டுமே வேறுபடுத்தி பார்க்கிறோம். பொதுவாக ஒரு மனிதனை நீங்கள் மெமரி வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவருடைய டோட்டல் பாடியை வந்து உங்களுடைய மூளை மெமரியில் வச்சுக்காது. எப்படி வச்சுக்கும் அப்படின்னா, அவருடைய காது, அவருடைய கண், அவருடைய புருவம், அவருடைய நெற்றி, அவருடைய மூக்கு, அவருடைய வாய், தாடை, கன்னம், அவருடைய கழுத்து, ஷோல்டர், இதெல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக தான் மெமரியில் வச்சுருக்கோம். மூளை அவரை பார்க்கும்பொழுது சடனாக வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணி சிங்க் பண்ணிவிட்டு இவர் தான் அப்படின்றத உங்களுடைய மூளை வந்து உங்களுக்கு உணர்த்தும். அதனால தான் நிறைய பேரை பார்த்தது போல் இருக்கும். நான் யார் பார்த்தது போல் இருக்குன்றதே நான் வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் குரு சனி இணைவு இருக்கோ அவங்களையெல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்தது போல் தான் இருக்கும். புதுசாக பார்த்தா கூட பார்த்தது போல் தான் இருக்கும். ஏன்னா அந்த குரு சனி இணைவு அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்புகளுக்குள்ளே இருப்பாங்க அவங்க. அதனால தான் அந்த குரு சனி நண்பர் யாரை பார்த்தாலும் சரி, குரு சனி இணைந்து இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன் மாதிரியோ இல்லை அவங்கயோ பார்த்தது போல் இருக்கும். அப்போ இந்த மூளை எப்படி செயல்படுது அப்படின்னா, அந்த உருவமைப்புகள், அந்த உருவமைப்புகளுக்கு மிக முக்கிய காரணம் தோல் மண்டலம். அதனால தான் தோல் மண்டலத்தை தான் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்புகளை வெளிப்படுத்துவதால் இந்த தோல் மண்டலத்தை புதனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம பார்த்த விஷயங்களிலே மனம், உணவு பழக்க வழக்கம், கிட்னி, சிறுநீரகம். சிறுநீரகத்துக்கு வந்து நீங்கள் ஓவர் லோடு கொடுத்தீங்கன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். ஸ்கின்னுக்கு வந்து அடுத்த லோடாக அது அது என்ன பண்ணால் பகிர்ந்து அழிச்சிரும். அப்போ ஸ்கின்னுடைய ஓவர்லோடு, எப்போல்லாம் யாருக்கெல்லாம் அந்த கிட்னி வீக் இருக்கோ, கிட்னி சம்மந்தமாக நீர் பிரியாமல் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து காலுக்கு கீழே நீர் கோர்த்துக்கிட்டு அங்கங்கே கொப்புளங்களும் அரிப்புகளும் அந்த ஒரு மாதிரி நீரை வெளியேற்றுவதற்காக தோல் செய்யக்கூடிய வேலைகளாக இந்த ஒரு மாதிரி சொறி மாதிரி வந்து நிறைய நீர் கோர்த்து வடிகிறது, அது மாதிரி பிரச்சனைகள், பக்கு பக்கா கட்டுறது, இந்த எக்ஸிமா அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு கிட்னி காரணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்தால், ஒரு ஜாதகத்திலே சந்திரன் இருந்த வீட்டிற்கோ அல்லது புதன் இருந்த வீட்டிற்கோ 1, 5, 9 அதாவது சந்திரன் இருந்த வீட்டிலும் அதிலிருந்து 5ஆம் வீட்டிலும் அதிலிருந்து 9ஆம் வீட்டிலும் அல்லது புதன் இருந்த வீட்டிலும் அதிலிருந்து 5ஆம் வீட்டிலும் அதிலிருந்து 9ஆம் வீட்டிலும் ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ இந்த சந்திரனுக்கு இருந்தால், புதனுக்கு இருந்தால், சந்திரனுக்கு இருந்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்னு. அப்போ நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் வந்து மனநோயாளிகள் இருக்காங்களே அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரதில்லை, அவங்களுக்கு தான் மனநோயே நேரடியாக வந்துருச்சு, அவங்களுக்கு எதுக்கு ஸ்கின் டிசீஸ் வரணும்? யாருக்கெல்லாம் இயல்பாக போகக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி தடுத்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு அதை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அப்போ அது நோயாக காட்டும்.
மனநோயாளிகள் வந்து அதை டிஸ்டர்ப்லாம் பண்ணுறது, அது போகிற போக்குலேயே கெட்டு போய் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் சராசரியாக போகக்கூடிய சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி நிறுத்துறீங்களோ அப்போ எல்லாம் இது சிம்டம்ஸாக இந்த நோய்களை வெளியே காட்டும். அப்போ சந்திரன் உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்த நினைத்தால் அது கண்டிப்பாக அரிப்பாக மாறி வெளியே காட்டும். புதனும் தான், இந்த புதனும் சந்திரனும் இணைஞ்சாலோ அல்லது புதனுக்கு ராகுக்கு ஏது தொடர்பு ஏற்பட்டாலோ ஸ்கின் டிசீஸ் வரும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் முடிந்தவரை மனதினுடைய போக்கில் போய், எப்பயுமே வந்து ஞானத்துக்குள்ளே போகிறப்ப தியானத்துக்குள்ளே போகிறப்ப அவங்க சொல்கிறதே, மனம் என்பது ஒரு குரங்கு, அதை வந்து நீங்கள் ஓரமாக உக்காருன்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக உக்காராது. அப்போ குரங்கை அமைதியாக உட்கார வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வேலை, அதுக்கு நோண்டுவதற்கு ஏதாவது ஒன்று கொடுத்துடணும். அதனால தான் இந்த ஞான மார்க்கத்தில் போகும்பொழுது, சரியான குருவிடம் போகும்பொழுது நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து எதை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்குள் நடப்பதை வேடிக்கை பாருங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நடப்பதை கட்டுப்படுத்துங்கள்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அந்த கட்டுப்படுத்துபவர்களுக்கு தோல் சார்ந்த, மனம் சார்ந்த சிறுநீரகத்தை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் சிக்கல் வரும். அப்போ நீங்கள் தியானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யோகா பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் இருக்குது அப்படின்றப்ப அதை தடுக்க நினைப்பது அல்லது மறக்க நினைப்பது அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸோ கிட்னி ஃபால்ட்டோ வரும். ஓகேங்களா? அப்போ சிறுநீரக தொற்று இது மாதிரி விஷயங்கள் வருவதற்கு இதுதான் காரணம். நிறைய பேருக்கு இந்த காம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், அதை கட்டுப்படுத்துவதற்காக அவங்களா வேறு ஏதாச்சும் சிஸ்டத்தை பண்ணுறப்பையும் இந்த சிறுநீரக தொற்றுகளும் சிறுநீரகம் சம்பந்தமான அரிப்புகளும் வரும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்குமே காரணம் என்பது மனம் என்பதை பார்த்து விட்டோம். அடுத்து நம்மளுடைய சிறுநீரகத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது, லோடு கொடுக்காமல் இருக்குது. சிறுநீரகம் என்ன செய்யுது அப்படின்னா, நமது உடலுடைய நீர் விஷயங்களிலிருந்து சத்துக்களை பிரித்து நமது உடம்பில் உள்ள தேவையில்லாத ஆசிட்டுகளை நீரில் கலந்து வெளியேற்றுது. அப்போ எப்பையெல்லாம் கிட்னிக்கு நீங்கள் ஓவர்லோடு கொடுக்குறீங்களோ அது ஓரளவுக்கு பார்த்துட்டு மீதி வேலை யார்கிட்ட கொடுக்கணும்னா ஸ்கின்கிட்ட கொடுக்கும். அப்போ அதிகமாக நீர் அருந்தாமல் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணி குடித்தா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்னு நினைப்பாங்க. யாரெல்லாம் ஒரு சொம்பு தண்ணியை ஒரு வருஷம் தொடர்ந்து குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக காலையில் அரிப்பு வந்துடும். ஓகேங்களா? கிட்னிங்கிறது வந்து எப்பயுமே நிறைய பேர் இப்போ ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா பிராணயாமம் பண்ணால் லங்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைப்பாங்க. பிராணயாமம் என்பது, பிராணன் என்பது நமது உயிராற்றல், காற்றில் உள்ள உயிராற்றல். அந்த உயிராற்றலை அதிகப்படுத்துவதற்கான வேலை தான் பிராணயாமமே தவிர லங்ஸை பலப்படுத்துகிற வேலையில் பிராணயாமம். லங்ஸுக்கு ஓவர்லோடோ இல்லை லங்ஸை வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறதோ தான் பிராணயாமம். அந்த பிராணயாமத்தினுடைய பயன் என்பது லங்ஸினுடைய அவுட்புட்டை வாங்குறது, லங்ஸை பலப்படுத்துறது இல்லை. நம்ம வந்து டோட்டலாகவே சிஸ்டத்தில் எரர். லங்ஸை பலப்படுத்தணும்னா பிராணயாமம் பண்ணு. பிராணயாமம் பண்ணால் லங்ஸ் எப்படி பலமாகும்? பிராணன் பலமாகும். பிராணன் உயிருக்கு உயிராற்றல் நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் இரத்தத்தின் வழியாக கடத்தப்படும். ஓகேங்களா? அப்போ அந்த நுரையீரலினுடைய லங்ஸினுடைய 100% அவுட்புட்டை நீங்கள் வாங்குறது பேர் தான் பிராணயாமம். தவிர லங்ஸை வந்து க்யூர் பண்ணுறதோ லங்ஸை வந்து பலப்படுத்துகிறதோ பிராணயாமம் இல்லை. அதுபோல் இந்த தண்ணியை நிறைய குடிச்சிங்கன்னா உடம்புக்கு போகக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு குடிச்சிங்கன்னா அங்கே என்ன ஆயிடுது உங்களையே அறியாமல் நீங்கள் வந்து கிட்னிக்கு லோடு கொடுத்துட்றீங்க. எப்பயுமே நம்மளுடைய உடல் வந்து மிஷின் மாதிரி தான். இப்போ ஒரு 2 HP மோட்டர் இருக்குது, 2 HP மோட்டரில் 7 HP பம்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மோட்ரு ஹீட் ஆயிரும் இல்லைங்களா? அதுபோல் தான் வந்து நம்மளுடைய லங்ஸும் சரி, கிட்னியும் சரி, ஹார்ட்டும் சரி எல்லாமே. அப்போ அந்த மெஷினரிக்கு தகுந்த மாதிரி, அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி லோடு கொடுக்கணும். 2 HP மோட்ரு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1.75 HP பம்பு போட்டிங்கன்னா தான் அந்த மோட்டர் வந்து லாங் லைஃப் போகும். பம்பு போனால் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், மோட்ரு போச்சுன்னு வச்சுக்கோங்க அது டோட்டலாக கண்டமாயிருன்ற மாதிரி. இந்த நம்ம என்ன செய்கிறோன்னா நிறைய தண்ணி குடித்தா நம்ம கூலிங்காக வச்சுக்கலாம் பாடியை அப்படிங்கிறோம். ஆனால் கிட்னி அங்கே என்ன ஆயிரும்? திணறி திணறி ஓடும். ஓட முடியாமல் என்ன செய்யும்? அடுத்த வேலையை, அந்த வேலையை கூட இருக்கவங்களுக்கு கொடுக்குன்ற மாதிரி இந்த ஸ்கின்னுக்கு தள்ளிடும். அப்போ நிறைய நீர் குடித்தல், மனதை அடக்க நினைத்தல், அதற்கு பிறகு இந்த காம சிந்தனைகள் சம்பந்தமான சிக்கல்களுக்குள்ள நீங்களாகவே ஏதாச்சும் வேறு தேவையில்லாத விஷயங்களை செய்வதால் இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் வரும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, அதன் பிறகு இந்த ஸ்கின்னுக்கு பெரிய மிக முக்கியமான பிரச்சனை, அந்த ஸ்கின்னை சரி செய்வதற்காக நினச்சி நீங்கள் அதுக்கு மேலே சோப்பு போடுறது. நம்ம ஸ்கின்னே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு எதிரான கிருமிகள், கிருமி ஒழிப்புக்கான கிருமி நாசினிகளை ஸ்கின்னே டெவலப் பண்ணி வெளியே அனுப்போம். நம்ம என்ன செய்கிறோம்? சோப்பை போட்டு அந்த இதையும் சேர்த்து என்ன பண்ணிடுறோம்? கழுவி தள்ளிடுறோம். அப்போ ஸ்கின் வந்து என்ன ஆகும்? எந்த ஒரு பாதுகாப்பு படலமும் இல்லாமல் அப்படி ட்ரையாக இருக்கும். அப்போ வரக்கூடிய நோய் தொற்றுகளை அதனால் சரி பண்ண முடியாமல் மாட்டிக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்தால்
இல்லாட்டினா உங்களுடைய ஜாதகத்தில் புதனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருந்தாலோ சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருந்தாலோ நீங்கள் செய்ய வேண்டியது அதிகமாக நீர் அருந்தக்கூடாது. தாகம் எடுத்தால் மட்டும் நீர் அருந்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்து முக்கியமாக அந்த சோப்பு அது மாதிரி விஷயங்கள், அதாவது வந்து தோலை அழகுபடுத்தக்கூடிய சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்திற்கான ஒரு உறுப்புக்கான நோய் வந்தால் அந்த உறுப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் எப்போலாம் அந்த உறுப்பை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அது நோயாக வெளிக்காட்டும். அதனால் வந்து மேக்சிமம் இந்த புதன் சந்திரனுக்கு ராகுக்கு இணைவு இருப்பவர்கள், இந்த சந்திரனுக்கு இணைவு இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக உணவு செரிமான மண்டலம் கோளாறுகள் அதிகமாக வரும். அதனாலேயே ஸ்கின் டிசீஸ் வரும். அப்போ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கணும். மாதவிடாய் சுழற்சியும் வந்து இந்த சந்திரனும் புதனும் தான். அப்போ சந்திரனும் புதனுக்கும் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா மாதவிடாய் சுழற்சியும் பிரச்சனையாகும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது சந்திரன் புதன் இணைவு இருந்தால் உணவு பழக்க வழக்கம் சரியாக வைத்துக் கொள்வது, மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்லாட்டினா அதை சரி பண்ணிக்குவது, நீர் அதிகமாக அருந்தாமல் இருப்பது, மனதை கட்டுப்படுத்தாமல் இருப்பதில், தோலுக்கான அழகு சாதனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது. இது செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் 2 மாதத்தில் சரியாக, நீங்கள் எந்த டேப்லெட்டுமோ எந்த ஒரு ஆயின்மெண்ட்டுமோ போட தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஜோதிடத்தில் இதுதான். ஜோதிடத்தில் யாருக்கு இந்த அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் வரும். அது நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த காலங்களில் சில கோச்சாரங்களில் சில கிரகங்கள் வரும்பொழுது அது காட்டத்தான் செய்யும். பயப்பட தேவையில்லை. நீங்கள் வாழ்க்கை முழுவதும் இது இல்லாமல் இருக்குன்னா நான் சொன்ன 5 விஷயங்களையும் நீங்கள் கடைபிடித்தால் போதும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான ஜோதிட கருத்துக்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.